இன்னைக்கு ஹலோ பிரதர் எடுத்துட்டீங்களா ஓகே அப்புறம் மறுபடியும் வந்து கேட்க போறீங்க இன்னைக்கு நான் பார்த்துட்டு வர படம் எப்படின்றது உங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அந்த நாயகன் உங்கள் நாயகன் எங்கள் நாயகன் எப்படி உங்கள் நாயகன் எங்கள் நாயகன் நம்ம செங்கல் நாயகன் இந்த செங்கல் நாயகன் உதயநிதி சாரோட படம் வந்து கண்ணை நம்பாதே இந்த படத்தை தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் உதயநிதி சார் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஓகேக்கு அப்புறம் இந்த படம் தான் உங்களுக்கு நல்லா ஆப்டாக நல்லா சூப்பராக கண்ணை நம்பாதே உண்மையிலேயே படம் பார்க்கும்போது நம்ம கண்ணை வந்து நம்பவே முடியாது அந்த அளவுக்கு ஓகே ஓகேல எப்படி சிரித்து சிரித்து நடிச்சிருந்தீங்களோ இந்த படத்தில் எல்லாரையும் ஒரு பயமூர்த்தி இவரா அவரா இவரா அவரான்னு ஒரு ட்விஸ்ட்டு அவ்வளோ ட்விஸ்ட்டு வச்சு நடிச்சிருக்கீங்க உதயநிதி சார் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருந்தீங்க இதுக்கு மேலே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த வாக்குறுதியை நீங்கள் வந்து திரும்ப பெறணும் ஒருவேளை நீங்கள் மறுபடியும் நடிக்க வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கனாக்கா இந்த தம்பி தீக்குளிப்பான் ஆ பார்த்தீங்களா இவங்கெல்லாம் உங்களுக்காக இருக்கிறவங்க நாங்கள்லாம் உங்களுக்காக இருக்கிறவங்க எப்பவுமே எங்கள் நாயகன் உங்கள் நாயகன் செங்கல் நாயகன் உதயநிதி சார் இந்த செங்கலை என்னால் 2 நிமிஷமே பிடிக்க முடியல நீங்கள் எப்படி 6 மாதமாக 1 வருஷமாக பிடிச்சிருந்தீங்கன்னு தெரியல அவ்வளோ வெயிட்டாக இருக்கு உண்மையிலேயே இந்த செங்கல் மட்டும் இல்லை இந்த படமும் நல்லா சூப்பராக இருக்குது படத்தை தயாரித்து உள்ள திரு விஎன் ரஞ்சித்குமார் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரஞ்சித்குமார் சார் இந்த மாதிரி இன்னும் நீங்கள் சமுதாயத்துக்கு கருத்துள்ள படங்கள்லாம் இன்னும் நிறையா கொடுத்துட்டே வாங்க அப்போ தான் என் தங்கச்சி மாதிரி முகம் காட்டுறீங்களாம்மா என் தங்கச்சி மாதிரி உள்ளவங்கெல்லாம் இனிமேல் தைரியமாக வெளியில் நடமாட முடியும் அதற்கு காரணம் இந்த செங்கல் நாயகன் தான் அப்புறம் படத்தோட இயக்குனர் திரு மாறன் அவர்கள் மாறன் சார் போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறையா வித்தியாசம் கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு மிஸ்கின் சார் படம் பார்க்குற மாதிரி அந்த மாறன் இந்த மாறன் அந்த மாறன் வெற்றி மாறன் இந்த மாறன் வெற்றியை கொடுத்து கொண்டு இருக்கும் மாறன் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மாறன் சார் படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு தெரியல பிஜிஎம்லாம் நல்லா சூப்பராக போடுறீங்க வாழ்த்துக்கள் அதனால் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் எஸ்டிஆரின் 10 தலை செங்கல் நாயகன் 10 தலை 10 தலை எஸ்டிஆரின் 10 தலை கண்ணை நம்பாத 10 தலை படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்கின காசுக்கு நடிச்சிருக்காங்கப்பா புரியுதா என்ன புரியுது வயிறு எரியுது வயிறு எரியுது அதை கேட்காத அடுத்தவன கேட்காத புரியுதா வாங்கின காசுக்கு எல்லாரும் நடிச்சிருக்காங்க தெரியலம்மா வரலாம் வராமலும் இருக்கலாம் அது தெரியல என் தலைவன் எடுக்கிற முடிவு தான் புரியுதுங்களா ஏன்னாக்கா இல்லைப்பா நான் சொல்கிறேன் கேளுங்கப்பா இப்போ வரைக்கும் இருங்கப்பா இப்போ வரைக்கும் இப்போ இந்த சினிமாவில் கூட பாருங்கள் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காரு நீங்கள் கேட்டீங்க அவர் நடிச்சிருக்காரு இவர் நடிச்சிருக்காருன்னு இப்போ எவர் வந்திருக்காரு படம் பார்க்கறதுக்கு தொண்டை கிளியை கத்திட்டு இருக்கையா புரியுதா தொண்டை கிளியை மட்டும் இல்லை கை வழியை கத்திட்டு இருக்கேன் புரியுதா எல்லோரும் சம்பளம் வாங்கியிருப்பீங்களா இந்த படத்தில் நடிச்சிருப்பீங்களா யாருன்னா வந்து குரல் கொடுக்க வேண்டியதானே அப்போது சினிமாவில் என்னை வந்து கருவேப்பிலை மாதிரி தான் பயன்படுத்துறது அப்படி தானே தங்கச்சி கருவேப்பிலா நீங்கள் நல்லா சமைப்பீங்க ஆனால் வாசனை வர்றதுக்கு கருவேப்பிலை தேவை இது நான் வந்து ஏதோ தலகணத்தில் எதுவும் சொல்ல உண்மையிலேயே என் மனசார சொல்கிறேன் சினிமாவுக்கு குரலை கொடுக்குறவன் அதனால் சொல்கிறேன் அந்த கருவேப்பிலை வந்து சமைச்சு முடித்ததுக்கப்புறம் வாசனை போனதுக்கப்புறம் தூக்கி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவீங்க அந்த கருவேப்பிலை கண்ணுக்கு நல்லது கருவேப்பிலை தலைமுடிக்கு நல்லது கருவேப்பிலை ரத்தத்தை சுத்திகரிக்க நல்லது இந்த கருவேப்பிலை இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது புரியுதா அதனால் தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தாட்டையும் சரி இப்போ கூட சொல்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரஞ்சித்குமார்னு போட்டுருந்துச்சு பேர் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது இருந்தாலும் நான் தமிழ் படத்திற்காக தமிழனுக்காக நல்ல படத்திற்காக குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் கண்ணை நம்பாதே படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க புரியுதுங்களா என்னவா